1-to-1 ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். 2 செட் கொடுத்துருக்காங்க, ஏன்னு ஒரு செட்டு, அப்புறம் பீன்னு சொல்கிற ஒரு செட்டு. ஓகேயா? ஸோ இப்போ ஏங்கிற செட்டில் உனக்கு ஒரு 4 எலமெண்ட் கொடுத்துருக்காங்க, 1, 2, 3, 4. ஓகே, நெக்ஸ்ட் பிங்கிற செட்டில் ABCDEFன்னு சொல்கிற எலமெண்ட் தந்திருக்காங்க. அப்புறம் இந்த ஆரோ வந்து எதில் எல்லாம் மீட் பண்ணுவார், ஃபஸ்ட்டு 1லேருந்து ஏன்னு சொல்கிற எலமெண்ட்டுக்கு, அப்புறம் 2லேருந்து பிங்கிற இமேஜ், 3ங்கிற எலமெண்ட்டுக்கு டிங்கிற இமேஜ், 4ங்கிற எலமெண்ட்டுக்கு சிங்கிற இமேஜ். ஸோ ஏயில் இருக்கிறது எல்லாம் எலமெண்ட்னு சொல்லு, பியில் இருக்கிறது என்னது ஏயோட இமேஜ்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ ஏயில் இருக்க 4 எலமெண்ட்டுக்குமே 4 இமேஜ் இருக்குது, பார்த்தாலே தெரியும். ஸோ டிஃப்ரெண்டான இமேஜாக இருக்குது, 1க்கு ஏ, 2க்கு பி, 3க்கு டி, 4க்கு சி, தனித்தனியான இமேஜாக இருக்குது. இப்படி ஏயில் இருக்க எல்லா எலமெண்ட்டுக்குமே டிஃப்ரெண்டான இமேஜ் பியில் இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து 1-1 ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஓகேயா? ஸோ இங்கே வந்து பியில் வந்து இஎஃப்னு சொல்கிற 2 எலமெண்ட் சும்மா இருக்குது, அது பிரச்சனை இல்லை. நமக்கு 1-1 ஃபங்க்ஷன் செக் பண்ணணும்னா ஏயில் அப்படின்னா அந்த டொமைனில், ஓகே, டிஸ்டின்ட் எலமெண்ட்ஸ் இன் ஏ ஹாவ் டிஸ்டின்ட் இமேஜ் இன் பியாக இருக்கணும். பியில் ஏதாவது எலமெண்ட்டு அங்கே எம்டியாக இருந்தால் ஓகே, பிரச்சனை இல்லை. ஓகே, அதுக்கு வந்து அந்த எலமெண்ட்டுக்கெல்லாம் இங்கே ப்ரீ இமேஜ் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் ஏயில் இருக்க எல்லாத்துக்குமே என்ன இருக்கணும், உனக்கு இமேஜ் வந்து பியில் இருக்கணும். ஓகேயா? ஸோ ஏதாவது ஒன்றுக்கு சேம் இமேஜ் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம நாட் 1-to-1 ஃபங்க்ஷன் சொல்லுவோம். சப்போஸ் ஏயிலிருந்து, சாரி, 1லேருந்து ஏ ஜாயின் பண்ணியிருக்கு, அதே மாதிரி 2லேருந்து 1 ஏயில் போய் ஜாயின் பண்ணிச்சுன்னா, சப்போஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், நாட் 1-to-1 ஃபங்க்ஷன். இப்போ 1-1 ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா நமக்கு எப்படி இருக்கணும், டிஸ்டின்ட் எலமெண்ட்டின் ஏ ஹாவ் டிஸ்டின்ட் இமேஜ் இன் பியாக இருக்கணும். ஓகேயா? ஸோ அதை தான் 1-1 ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். ஓகே.